ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஆட்டோமொபைல் லவர்ஸ். கிளாசிக் மோட்டர் சைக்கிள்ஸ்லேயே ஒரு கிங் அப்படின்னு சொல்லலாம். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு மோட்டர் சைக்கிள்ஸ் தான். இந்த ராயல் என்ஃபீல்டு மோட்டர் சைக்கிள்ஸ் சமீப காலமாக ரொம்பவே ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் வந்து சந்திச்சுட்டு வராங்க. மற்ற கம்பெனிஸ், மற்ற மோட்டர் சைக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ் எந்த ஒரு கிளாசிக் மோட்டர் சைக்கிளை அவங்க மேனுஃபேக்சர் பண்ணாலும் அதை ராயல் என்ஃபீல்டுக்கு கம்பீட் பண்ணுற மாதிரி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பெனலி அவங்களோட இம்பீரியல் 400 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஹோண்டாவும் சிபி ஹைனஸ் 350 சிசியில் ரீசெண்டாக ஒரு மோட்டர் சைக்கிளை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே ரைவல் பண்ற மாதிரி ராயல் என்ஃபீல்ட் ரீசெண்டா அவங்களுடைய மீட்டியர் 350 வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. அவங்களுடைய தண்டர்பர்ட் 350X ரீப்ளேஸ் பண்ற மாதிரி. சோ ராயல் என்ஃபீல்ட் மோட்டார் சைக்கிளே ரொம்பவே அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இந்த மீட்டியர் மோட்டார் சைக்கிள் தான். ரொம்ப ஒரு லாங் வெயிட்டுக்கு அப்புறமா இந்த மோட்டார் சைக்கிளை ஃபைனலி லான்ச் பண்ணியிருந்தாங்க. சோ இது லான்ச் பண்ணும்போது கூடவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் ஒரு நியூ கலர் ஆப்ஷன்ஸோட கொடுத்திருந்தாங்க. இந்த காம்படிஷன் எல்லாம் பத்தாம மேற்கொண்டு ராயல் என்ஃபீல்ட் இன்னொரு ஸ்டெப் எடுத்துருக்காங்க. அதுதான் அவங்களுடைய ரொம்ப ரொம்ப ஒரு ரீஃபைன் அண்ட் எலைட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம், ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350 மோட்டர் சைக்கிள். இந்த ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 மோட்டர் சைக்கிளில் ஒரு BS6 வேரியண்ட்டோட சேர்த்து இப்போது புதுசாக ரெண்டு நியூ அட்ராக்டிவ் கலர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்குல ரொம்ப அட்ராக்டிவான கலராக இருக்குது. இதில் ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது ஆரஞ்ச் எம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ கலரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ராயல் என்ஃபீல்டில் இல்லாத ஒரு ஆரஞ்ச் கலர். அடுத்த கலர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மெட்டலோ சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மெட்டலோ சில்வரில் ஒரு ரெட் கலர் ஸ்ட்ரைப்பும் சேர்த்து கொடுத்துருக்குறது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. பட் இதில் மேட்டர் என்ன அப்படின்னா, இது எல்லா வேரியண்ட்லையும் கிடைக்கிறது கிடையாது. கிளாசிக் 350லேயே ஹை என் வேரியண்ட்டான டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேரியண்ட்டில் மட்டும்தான் கிடைக்குது. இதை விற்கக்கூடிய ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1.83 lakhs தான் கொடுக்குறாங்க. இது ஒரு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான். இப்போது இந்த நியூ வேரியன்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே போயிட்டு கண்டிப்பாக புக் பண்ணலாம். புக் பண்ணி கொஞ்ச நாள்லேயே அதை வந்து ரொம்ப குயிக்காக வந்து டெலிவரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராயல் என்ஃபீல்டு. ஏற்கனவே ராயல் என்ஃபீல்டுக்கு சென்னையிலேயே ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான் இருக்கிறதுனால இது எல்லாமே நியூவாக செய்கிறதுல அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் மார்க்கெட்டில் கம்பீட் பண்ண முடியும். இது மாதிரியான ஒரு நியூ அப்டேட் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இப்போ இருக்கக்கூடிய யங் ரைடிங் கஸ்டமர்ஸை கவர் பண்ணுறதுக்காக இந்த நியூ கலர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் ராயல் என்ஃபீல்டு அதோட ஓல்ட் டேஸ் கிளாசிக் திங்ஸ்க்காக லவ் பண்ணப்பட்டிருந்தாலும் இப்போது மக்கள் அதை இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டியாகவே எதிர்பார்க்குறாங்க. அதை பேஸ் பண்ணி ராயல் என்ஃபீல்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ரீசெண்டாக மேக் இட் யோர்ஸ் அதாவது MIY அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூ கேம்பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுடைய ராயல் என்ஃபீல்டு மோட்டர் சைக்கிளை நீங்களே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் ஆக்சசரிஸை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் ரீசெண்டாக யமஹாவும் பார்த்தீங்கன்னா யமஹா MT15 நிறைய டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது சம்மந்தமாகவும் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். இந்த கலர் சேஞ்சஸை தவிர மற்றபடி இந்த ராயல் என்ஃபீல்டு 350 கிளாசிக்கில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இதை பவர் பண்ணக்கூடியது ஒரு 350 cc BS6 என்ஜின் தான். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும், 346 சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு என்ஜின். இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்கும்போது 19.1 BHP அட் 5250 RPM. இதோட மேக்ஸிமம் பீக் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 Nm ஆஃப் டார்க் அட் 4000 RPM. என்னதான் மார்க்கெட்டில் ஒரு பெரிய சைஸ் ராயல் என்ஃபீல்டு ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் ஸ்டில் அவங்க கம்பீட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்களும் ஒரு ஆட்டோமொபைல் லவர் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட்டோ கிளப் சேனலில் இணைய அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். நன்றி.